வாங்க வாங்க உங்களுக்கு என் வணக்கம் 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 என்ன அருகு இன்னைக்கு ஏர்பாடெல்லாம் வித்தியாசமா இருக்குது என்ன இப்படி கேட்டிங்க நம்ம வீட்ல நடக்கிற முதல் விழா பாச்சே வாங்க உள்ள போங்க உள்ள போங்க வாங்க வாங்க வணக்கம் மேடம் மேடம் இல்ல மாமி அட பாக்கியவதி சூப்பர் என்ன விஷயம் இன்னைக்கு க்ளியோபாட்ரா மாதிரி வந்திருக்க நாட்டி பாய் மாமா பலே பலே வாங்க மேடம் தம்பி அண்ணா வாங்க வர வேண்டியவங்க வந்துட்டாங்க முத்து சார் வந்துட்டாரு ஓஹோ வணங்குகிறேன் பிரேம் முத்து எப்போ வந்தீங்க அவர் மத்தியானமே வந்துட்டாரு வந்ததில இருந்து அவர் என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாரு ஹாய் ஜில் ஜில் பின்னிட்டீங்க ஆள் அப்படியே சும்மா அசத்திட்டீங்க டாக்டர்ங்கள மட்டும் உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்தாருனா ஏய் வாய் மூடு வெக்கமா இல்ல கைய விடு பிரேம் ஜில் 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 அம்மாடியோ எங்க காணோம் பேபி இந்த பூங்கொத்தை யார்க்கா கொண்டு வந்திருக்கீங்க பூஜா அக்காக்கு ஓஹோ பூக்களின் ராணி புன்னகை வாணி காத்திருக்கிறார் பூஜா நீ கூப்பிடுறாங்க வாங்க எக்ஸ்கியூஸ் மீ சீக்கிரம் வாங்க சகுந்தலை நீங்களா நான் தான் சீ மிஸ்டர் மை நேம் இஸ் நாட் சகுந்தலா மை நேம் இஸ் ரீட்டா ஆர் ஐ டி ஏ ரீட்டா அண்டர்ஸ்டாண்ட் எப்ப காங்கிலம் அவ்வளவாக புரியாது ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மிகவும் சுவையாக இருந்தது ஸ்டாப்பர் பிரேம் தம்பி துஷ்யந்த கண்ணல சகுந்தலா மாட்டிட்டாங்க ஏய் அறிவு நம்ம சகுந்தலா எங்க காத்திருந்து காத்திருந்து விழிகள் பூத்தது அற்புதம் அற்புதம் காத்திருந்து காத்திருந்து விழிகள் பூத்தது கண்ணியவள் காட்சிதனை கண்கள் கேட்டது அடி பின்னிட்டீங்க தம்பி கவிதை அப்படியே உங்களுக்கு சூட் ஆகுது வானை விட்டு வெண்ணிலவு மெல்ல மெல்ல வந்தது வானை விட்டு வெண்ணிலவு மெல்ல மெல்ல வந்தது என்னை தொட்ட உன்னிலைவு எங்கெங்கோ போகுது வணக்கம் டாக்டர் அங்கிள் வணக்கம்மா டாக்டர் அங்கிள் இப்போ ஒரு அழகான கவிதையை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அந்த கவிதையை மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன விஷயம்பா இன்னைக்கு ரொம்ப அதிசயமா கவிதை கேட்க வந்திருக்க இதுக்கு முன்னாடி என் கவிதை நீ பாராட்டதே இல்லையே டாக்டர் சார் எங்களுக்கு இன்னைக்கு தான் உங்க கவிதையோட ஆழமே புரிஞ்சுது ஐ மீன் டெப்த் டெப்த் இல்லீங்களா ஷஜி பிரேம் தம்பி டாக்டர் அங்கிள் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ஓகே காத்திருந்து காத்திருந்து விழிகள் பூத்தது கண்ணியவள் காட்சிதனை கண்கள் கேட்டது வானை விட்டு வெண்ணிலவு மெல்ல மெல்ல வந்தது என்னை தொட்ட உன் நினைவு எங்கெங்கோ போகுது என்னங்கனே உங்களோட சபை இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டிட்டீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இதோ கிளம்பிட்டோம் வாங்க டாக்டர் சார் வாங்க போதுங்க உங்க விளையாட்டு லான்ல டிஃபன் டீ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூஜா ரெடி ஆயிட்டா ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்கணும் அட வாங்க சீக்கிரம் நானும் வரலாங்களா சாரி ஜென்ஸ் நாட் அலௌட் மாமா மாமா இந்த லேடிஸ் ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல ஆமா அது சரி எப்படி உங்களுக்கு தெரியும் வயசு பசங்களா இருக்கிறப்ப ஒளிஞ்சிருந்து பாத்துருக்கோம்ல சேலையை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட உட்காந்துருவோம் என்ன டாக்டர் வாட் மாமா ஷேம் ஷேம் அடே பொடி பசங்கடா நீங்க உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு அட பெரியவங்க எல்லாம் பொல்லாதவங்களா இருக்காங்களே நாம அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்ன ரெடியா போனிஷா சீக்கிரம் போய் உன் ப்ரோக்ராம் ஆரம்பிமா ஆண்டி நமஸ்தே நமஸ்கார் என்ன விஷயம் ஏன் இப்ப நீங்க உள்ள வந்தீங்க வேற ஒண்ணு இல்ல ஜில்ஜில் ஆண்டி நாங்க ப்ரோக்ராம் பார்க்க வந்தோம் என்னது முத்து சார் தான் பார்க்கணும் என்ன சார் பார்க்கணும் ஒரு நிமிஷம் இங்க பாரு முத்து இது லேடிஸ் ஃபங்க்ஷன் நீங்க வெளியில போடுங்க என்ன சரி நீங்க அப்புறம் பார்க்கலாம் என்ன அறிவு டீ வேணுங்களா இப்ப கொண்டு வர இப்ப கொண்டு வரேன் வாங்க தம்பி முத்து இந்த போகிறீங்களோட பழக்கம் வச்சுக்காத
இந்த பொல்லாத பசங்க உன்னையும் அப்புற கெடுத்துருவாங்க. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? சும்மாதான். சும்மா நீ போ, வெளிய போ. தள்ளாதீங்க ஜில்ஜில் ஆண்டி, ஏன் இடுப்பு சுளிக்கும். போங்கல. Get out, out. பாத்தீங்களா ஒரே ஊதுல ஊதி தள்ளிட்டேன். Excuse me, excuse me, excuse me, excuse me. அடட அடட, ஏன் மறுபடியும் இங்க வந்தீங்க? எந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வராது. You carry on. பிரேம் தம்பி, மாமி ஒரு க்ளோஸ் அப் பண்ணுங்க. ரெடியா மாமி? என்னோட க்ளோஸ் அப்பா, சீக்கிரம் வாங்க, ஒரு நல்ல போஸ் குடுக்குறேன். ஏன்பா பிரேம், என்ன இது புது கலாட்டா? ஹ, ஒரு க்ளோஸ் அப் எடுத்துக்கிட்டோ. பூஜாவுக்கு நடக்கிற இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன்ல பசங்க ஏதோ என்ன வீடியோ எடுக்கணும்னு ஆசை பண்றாங்க. இல்லையா பிரேம்? பிரேம்! இங்கே பாருங்க டாக்டர் அம்மா, இவங்க வீடியோ கவரேஜ் எடுக்க இங்கே வரல. இது நமக்கு முன்னாடியே தெரியும். இவங்க இங்க இருக்கிற கன்னிப்பூக்களை பார்க்க வந்திருக்காங்க. வாட் இஸ் கன்னிப்பூ? ஆ, அது என்னன்னு உனக்கு நான் சொல்றேன். என் செருப்பு கொஞ்சம் கொண்டாங்க. செருப்பா? செருப்பு எதுக்கு? பின்ன என்ன, முதல்ல ஆம்பளைங்க எல்லாம் இங்க இருந்து மரியாதை வெளியே போங்க. பாத்தீங்களா, இவர்தான் ஜென்டில்மேன். போங்க. ஆல் மேன் அவுட். தம்பி, தம்பி, என்ன செய்ய போறீங்க? அறிவு, நம்ம தலைய நறுக்குனாலும் சரி, இப்ப ஃபங்க்ஷன பாத்தே ஆகணும். ஏய், கம் ஆன். ஹலோ, எங்கெங்க ஓடுறீங்க? இந்த மாதிரி மறைஞ்சிருந்து பொண்ணுங்களை பார்க்கறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் உங்க டான்ஸ் தான் பார்த்தேன். வெரி நைஸ். இப்போ உங்க டான்ஸுக்கும் நான் ரசிகனாயிட்டேன். நான் உங்களை கிண்டல் பண்ணி பாடினது தப்பா தோணலையா? உங்க விஷயத்துல எதுவுமே எனக்கு தப்பா தோன்றது இல்ல. ஏன் திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? இப்பெல்லாம் உங்க குறும்புத்தனமும் உங்க விளையாட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. பின்ன அப்ப ஏன் என்ன கவுண்டியால அடிச்சீங்க? இட் இஸ் பேட் மேனர்ஸ். இனிமே நீங்க வேற எந்த பொண்ணு கிட்டயாவது இந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் யோசிச்சு நடங்க. வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிக்க டைம் எங்க இருக்கு? இந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் விளையாடுவேன். ஏ, நான் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லட்ட. பிரேம் பையா, பல பரீட்சைக்கான நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் மரத்துல ஏறி உரிய அடிச்சுடு. 1, 2. இங்க யாரும் இல்லையே. என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலம்மா. ஹலோ, ஷிட், ஐ லவ் ஹர். எஸ், பூஜா, சித்தப்பா எங்க? ஸ்டடி ரூம்ல இருக்காரு. என்ன விஷயம்? கொஞ்சம் வா சொல்றேன். கம் சித்தப்பா, இங்க பாருங்க. ஃபாரின்ல இருந்து இப்பதான் ஃபாக்ஸ் வந்தது. நம்ம புது ஸ்கீம் அங்க இருக்கிற நம்ம கோலாபரேட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், யூ ஹேவ் டன் இட். அம்மா, இந்த ஸ்கீம் நீங்க பிரேமுக்காக கட்ட போற ஃபேக்டரியோட தானே? ஆ, எல்லாம் ராஜேஷோட உழைப்புல உருவானதுதான். பலே பலே. பூஜா, ஃபைனல் டிஸ்கஷனுக்காக அவங்க என்ன வர சொல்லி இருக்காங்க. சுரேஷ் சார், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டே சார். அறிவு, லக்கேஜ் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேனே. நீங்க சாப்பிட அண்ணி ஏதோ பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பூஜா, எதுக்குமா இதெல்லாம்? பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேண்டாம்னு சொல்ல கூடாது. அது மட்டும் இல்லனா இந்த ஓவர் கோட்டிங் எடுத்துட்டு போறோம். சொல்லமா ராஜேஷ். சித்தப்பா, இந்த ராத்திரி வேலையில நீங்க ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வரணும்? ஏ வந்தா என்ன? டஃபியும் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம போட்டோம்னா அது போட்டதுதான். அதுல ராஜேஷ், அங்க வந்தா உன்ன வழி அனுப்புற மாதிரி இருக்கும்ல. நான் போய் வண்டியில வெயிட் பண்றேன். ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க, கம் ஆன் டஃபி. வரேன். டேக் கேர்.
என்னாச்சு பிரேம்? பூஜா அன்னைக்கு எந்த சமயத்தில் வேணாலும் டெலிவரி நடக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ முக்கியமாக வேண்டியது உங்கள் துணை தான். இப்படிப்பட்ட நிலைமையில் அவங்கள தனியாக விட்டுட்டு இந்த தம்பிக்காக ஃபாரின் போகிறீங்களே. உன் கவலை இதானா? என் கூடவா பூஜா. ஓ மைத்துனர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. என்னன்னு சொல்லு பிரேம். என்ன விஷயம்? எந்த நேரத்தில் வேணும்னாலும் உனக்கு டெலிவரி ஆகலாமா? அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இவனுக்காக ஃபாரின் போறேனேன்னு கவலைப்படுறான். பிரேம், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். நீ உன் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு முன்னேறணும், நல்லவன்னு பேர் எடுக்கணும். அந்த கனவை நினைவாக்கத்தான் உங்க அண்ணன் இன்னைக்கு ஃபாரின் போறாரு. என்னோட புள்ள மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்கிறப்ப கவலைப்படுறதுக்கு எனக்கு எந்தவித அவசியமும் இருக்காது. என் மகனை விட எனக்கு ஒரு பெரிய துணை வேணுமா என்ன? வாங்க போலாம். பலே பலே, இன்னைக்கு உன் சமையல சாப்பிட்டு நான் அசந்து போயிட்டேன் நிஷா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எல்லா நல்ல குணங்களும் சொல்லி வச்ச மாதிரி பொருந்தி இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, ராஜேஷ் போய் ரொம்ப நாள் ஆச்சே. ஏதாவது லெட்டர் கிட்ட போட்டானா? அவன் இன்னைக்கு என்னோட போன்ல பேசினா, வேலை முடியற நிலைமையில இருக்கான். அப்ப சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்லுங்க. அவன் கிட்ட நான் எனக்கு தேவையான ஒரு லிஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்கேன். உனக்கு வேற வேலையே இல்லையா பாக்யவதி? அவன் பிசினஸ்க்காக போயிருக்கான். அவன் கிட்ட நெயில் பாலிஷ் லிஸ்ட் தந்திருக்கேன். இதுல தப்பு என்ன இருக்கு? அவன் எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்க. ரொம்ப செல்ல புள்ளதான். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லையா. நீங்க முணுமுணுக்கிற மாதிரி பேசுற அவ்வளவு எனக்கு புரியாம இல்ல. என்ன முட்டாள் மட்டும் நினைச்சிடாதீங்க. Excuse me please. Thank you. வரேன் பூஜா, நான் போயிட்டு வரேன். இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் நிஷா, சமயத்துல வந்து என்ன காப்பாத்தின. இல்லனா மாமி என் கழுத்தை புடிச்சு ஒரு உலுக்கு உலுக்கி விட்டுருப்பான். சரி அப்ப நான் வரேன். குட் நைட் எவ்ரிபடி. குட் நைட். உட்காருமா பூஜா? போய் படுத்துக்கமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க அங்கிள், பிரேம் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையே. அவனுக்கு ஆபீஸ்ல வேலை ஏதாவது இருந்திருக்கும். ராஜேஷ் ஃபாரினுக்கு போனதுல இருந்து ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவன் தானே பாத்துக்கிறான். அவன் வரத்துக்கு நேரம் ஆகலாம். செண்பகம், பூஜா ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க. நிஷா, நீ உடனே ஒரு ஃபோன் பண்ணி பிரேம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பியாச்சான்னு கேளு. இதோ இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இதோ 10th நம்பர் பிளாக்ல ஷூட். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யாரு சொல்லுங்க? உங்க பாசமுள்ள அண்ணி, நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்க சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகும். சாப்பிட்டுட்டு அண்ணியை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. அறிவு எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங். எஸ் மிஸ்டர் ராமநாதன், மிஸ்டர் டிசூசா, லெட்ஸ் கண்டினியூ. மம்மி ஃபோன் பண்ணாங்க. சாரி, வர்க் சமயத்தில் விளையாடக்கூடாது. பிளாக் நம்பர் 10 has got to be a service station.